நல்ல ஒரு நுகர்வோர் நலமன்ற தலைவர். திருப்பூர் மாவட்டத்தில் நுகர்வோர் குறை தீர்க்கும் நீதிமன்றம் அமைப்பதற்குண்டான சட்டமன்றத்திலே முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் 110 விதியின் கீழ் நுகர்வோர் குறை தீர்க்கும் நீதிமன்றம் அமைப்பதற்கான உத்தரவை முதலமைச்சர் அவர்கள் பிறப்பித்தார்கள். அந்த பிறப்பித்ததிலிருந்து காலதாமதம் ஏற்பட்டு கடந்த 1.5 ஆண்டு காலமாக திருப்பூர் மாவட்டத்தில் நுகர்வோர் நீதிமன்றம் அமைக்கப்படவில்லை. கடந்த 8 ஆண்டுகளுக்கு மேலாக திருப்பூர் மாவட்டம் உதயமாகி ஏழை மக்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக இந்த குறை தீர்க்கும் நீதிமன்றம் அமைக்கப்பட்டது. ஆனால் திருப்பூர் மாவட்டத்தில் இதுவரை எந்த விதமான குறை தீர்க்கும் நீதிமன்றம் அமைக்கப்படவில்லை. மேலும் ஏழைகள் குறை தீர்ப்பதற்காக நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டுமானால் கோவை மாநகருக்கும் மற்றும் ஈரோட்டுக்கும் செல்ல வேண்டிய சூழ்நிலை உள்ளது. அந்தந்த பகுதியில் உள்ள வழக்குகளை அந்தந்த மாவட்டங்களிலே நடத்தி கொள்ள வேண்டும் என்பது நுகர்வோர் சட்ட விதிகளின்படி உள்ளது. ஆகவே திருப்பூர் மாவட்டத்திற்கு உண்டான குறை தீர்க்கும் நீதிமன்றத்தை மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகத்தில் அமைக்கப்பட வேண்டும். அப்படி அமைக்கப்பட்டால்தான் அரசு அதுக்கென்று தனியே நிதியை ஒதுக்க முடியும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பதாக வாக்குறுதி அளித்துள்ளார்கள்.